guys, welcome back to my channel. And today, வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கனா இந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் ஹேர் ஸ்டைல் வீடியோ பார்க்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். இது வந்து oily hairல போட்டுருக்க French back ஹேர் ஸ்டைல் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்கு வந்து நம்ம dry hairல போறதை விட இந்த oily hairல போற ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஈஸியா போட்றலாங்க. பட் வந்து நமக்கு கொஞ்சம் வந்து சீப்பு வந்து கையில வெச்சிட்டே இருக்கணும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஏனா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து லேயர் லேயரா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். சோ நமக்கு அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் இதா இருக்கும். சோ அதனால நம்ம சீப்பு வெச்சி பெர்ஃபெக்ட்டா பண்ணப் போறோம். இங்க பாருங்க, அதுக்கு இந்த மாதிரி நீங்க டைல் தூட் கோம் இருந்துச்சுனா வெச்சுக்கோங்க. அப்படி இல்லனா நார்மலான கோம் கூட நீங்க வெச்சுக்கலாம். இது வந்து ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டைல் டூத் கோம் யூஸ் பண்ணணும். இதை நீங்கள் நார்மலாக வந்து ஃப்ரண்டில் நான் எடுத்த லேயர் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நார்மலாக பின்னல் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பின்னல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அண்ட் சைட்லேருந்து நான் இப்போ எடுத்தேன் பார்த்தீங்களா, அது எப்படின்னா சைடில் கார்னரில் இருக்க ஹேரை மட்டும்தான் நம்ம எடுத்து பின்னணும். ஒரு லைன் போட்டு நம்ம போடுவோம், அப்படி போடக்கூடாது. கார்னரில் இருக்க ஹேரை மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. அண்ட் அந்த ஹேர் வந்து எடுக்கும்போது நீங்கள் ஒரு டைம் சீவிக்கணும், ஓகேங்களா? அடிக்கடி வந்து அந்த வந்து சீவி சீவி எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நீட்டாக சிக்கு இல்லாமல் ஒரு அழகான ஹேர் ஸ்டைலாக கிடைக்கும், ஓகேவா? நம்ம பின்னும்போது சிக்கோடு பின்னிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் வந்து முடியெல்லாம் எடுத்து விடுவோம். அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல், எப்படி சொல்கிறது, நீட்டாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்டார்டிங்கே சீவும் போது கரெக்டாக எடுக்கணும். அண்ட் சைடில் இருக்க லேயர் வந்து கரெக்டாக, இப்போ நீங்கள் முடி எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஜிக்ஸாக்காக எடுக்கக்கூடாது, ஒரே லைனில் தான் சைடில் இருக்க முடியை எடுத்துகிட்டு வரணும். அண்ட் வந்து இப்போ ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மியாக நீங்கள் வந்து ஹேர் எடுக்கக்கூடாது, ஈவனாக எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் கீழே வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி ஈவனாக எடுத்துகிட்டு இதே மாதிரி எடுத்து நீங்கள் பின்னணும், சரிங்களா? இப்படியே தான் பின்னுவேன். இது வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம ரொம்ப நேரம் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ இப்படி தான் கொஞ்சம் ஸ்பீடாக வர மாதிரி தான் இருக்கும். பட் இது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எப்படி எந்த மாதிரி பின்னுறேன் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா சீப்பு வச்சு நான் அடிக்கடி சீவி சீவி தான் நான் முடியை வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சிக்கே இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைட்டாக பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. உங்களால் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் டைட் பண்ணுங்கள். எடுக்கும்போது டைட் பண்ண வேண்டாம், ஒரு பின்னல் போடும்போது நீங்கள் டைட் பண்ணால் போதும். ஏன்னா எடுக்கும்போது நம்ம இழுத்து எடுக்கக்கூடாது, சும்மா நார்மலாக கேஷுவலாக எடுத்துட்டு பின்னல் போடும்போது நீங்கள் டைட் பண்ணிக்கணும், சரிங்களா? அதே மாதிரி தான் கீழே வரைக்கும் நீங்கள் வந்து பின்னிட்டே வரணும். கீழே வந்து லாஸ்ட்டு பின்னல் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, காதுக்கு கீழே வரும்போது வந்து பின்னல் வந்து எடுக்கும்போதே நீங்கள் டைட் பண்ணிக்கணும் பாருங்கள். ஏன்னா இல்லைன்னா லூஸாக விட்டுட்டோம்னா அங்கே மட்டும் நம்ம கீழே முடி போடும்போது அங்கே கொஞ்சம் தொல தொலன்னு ஃபீல், அப்படின்னு தொங்குற மாதிரி ஃபீல் இருக்கும். எங்கள் வீட்டுக்கிட்ட நிறைய மயில் நாய் தொல்லையெல்லாம் நிறையா இருக்கனால அந்த சவுண்டெல்லாம் இடையில கேட்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து அப்படி கேட்காதீங்க, நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க. பாருங்கள் இவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிளாக இருக்குது. இது வந்து பின்னுறது நீங்கள் லாஸ்ட்டு பின்னல் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும், ஓகேவா? அண்ட் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இருக்கனால டம் டும் சவுண்டெல்லாம் கேட்டுகிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. பாருங்கள் லாஸ்ட்டு பின்னல் வந்தாச்சு. இது கொஞ்சம் நான் மாற்றி பின்னிட்டேன், ஸோ திரும்பி நான் வந்து ரீகரெக்ட் பண்ணுவேன், அதையும் பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கே வந்து பர்ஃபெக்டாக பின்ன முடியாது. ஏன்னா நானே நிறையா டைம் பின்னி எனக்கே நிறையா டைம் ரீடேக் ஆகிட்டே இருக்கும் ஹேர் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும். அங்கே பின்னாடியெல்லாம் போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, என் தம்பி என் பையன் எந்திரிச்சிட்டான். ஸோ அதனால் அம்மா வந்து அங்கேயும் இங்கேயும் தூக்கி தூக்கி நடந்துகிட்டே இருந்தாங்க. அவ்வளோதாங்க, இது பின்னி கீழே வரைக்கும் நான் பின்னிட்டேன், அது உங்களுக்கு காமிக்கல. அதுக்கு மேலே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பின்னினதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்ருக்கேன். இப்படி எடுத்து நீங்கள் விடணும், இப்படி எடுத்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டால் தான் பின்னல் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மெர்சியாக கொஞ்சம் அழகான ஒரு லுக்காக கொடுக்கும். இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க, ஃபுல்லாக கீழே வரைக்கும் நீங்கள் எடுத்து விடணும். பட் என்னென்னா இது எடுத்து விடும்போது நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக தான் எடுத்து விடணும். இல்லைன்னா நீங்கள் டப்புன்னு ஃபாஸ்ட்டாக இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு அசிங்கமாக ரொம்ப பெருசாக இழுத்து வந்துடும். ஸோ அதனால நீங்கள் இழுக்கும்போது கேர்ஃபுல்லாக மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும் இழுத்துட்டோம்னா நம்ம அந்த ஹேர் ஸ்டைலை ரொம்ப ஃபாயில் ஆன மாதிரி ஆயிடணும், திரும்பி நம்ம ரிமூவ் பண்ணி தான் போடணும். ஸோ அதுக்காக வந்து அழகாக போட்டுக்கோங்க. இது பாருங்கள் ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நம்ம கல்யாண பொண்ணுக்கு கூட ட்ரை பண்ணலாம், ஆயிலி ஹேரில். இது ஒரு அவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர் ஸ்டைல். ஆயிலி ஹேரில் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கும், சரிங்களா? இப்போ நம்ம வந்து வெட் ஹேரில் இந்த ஹேர் ஸ்டைல் போட்டு இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி லுக் இருக்காது. இது வந்து நான் வீட்டில் இருந்த கொஞ்சம் ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்து சும்மா
ஜஸ்ட் டெக்கரேட் பண்ணி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சும்மா அப்படி ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளார் வச்சுட்டு சென்டரில் வந்து அந்த குண்டு ஊசி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பால் வச்ச மாதிரி இருக்கும், இல்லை சிம்பிளான குண்டு ஊசி கூட இருக்கும், அதை நீங்கள் சென்டரில் வச்சு முடி கூட பின் பண்ணிட்டீங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். நாங்கள் ஜஸ்ட்டு முடியோடு தான் வச்சுருக்கோம், அப்படி இல்லைன்னா ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் உள்ளே விட்டு அந்த சென்டர் இருக்கு இல்லையா பூவோட சென்டரில் ஊசி விட்டு எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான்.